அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் இந்த கூடப்பட்டிருக்கக்கூடிய துஆ என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. இந்த வார்த்தையை சொன்னாலே போதுமானது. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லா எங்களுக்கு சூழ பொழியவை, எங்களுக்கு எதிராக பொழிய வைக்காதே. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபால் வல் ஆஜாமி வவ்விராப் வல் அவுதியதி வ மனாபிதி ஷஜர். அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபால் வல் ஆஜாமி வவ்விராப் வல் அவுதியதி வ மனாபிதி ஷஜர். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்றதை சொன்னாலே போதுமானது. மற்றதையும் சேர்த்து என்ன செய்யலாம் சொல்லலாம். இதில் தமிழில் போட்டிக்கிறாங்க, அதாவது மலைகள், ஓடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது இம்மலையை பொழிய செய்வாயாக என்று சொல்லி. இன்றைக்கும் மழையை வந்து எப்பயும் வேண்டாம், ஏண்டா இந்த மழை பெய்யுது, இப்படி பெய்யுதே அப்படி என்று அந்த மழையை திட்டக்கூடாது என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மழை எப்பொழுதும் என்ன அணி, அதாவது அந்த அழிவுகளை ஏற்படுத்தினாலும் அது பிரயோசனமாகத்தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்யும், மெரிக்கும் என்றதுனால தான் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அப்படி என்ற அந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க.